ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ்வி கிரியேஷன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் ஒயிட் குருமா எப்படி செஞ்சேங்கிறது காமிக்கிறேன். இது சொல்ல போனால் ஒன் பாட் ரெசிபி, ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, குருமா செய்யறதுக்கு ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் சூடானோன்னே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு கூடவே பார்த்தீங்கன்னா 2 வெங்காயம் மீடியம் சைஸில் சின்ன சின்ன நறுக்கி வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்குனதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்குனது பிறகு 1 தக்காளி சின்ன சின்ன நறுக்கியிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து வதக்கும் போது பார்த்தீங்கன்னா அப்பப்போ கிண்டி விட்டுருக்கோங்க, அப்போ தான் வந்து அடி பிடிக்காது. தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் நல்லா வதக்குனது பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் கேரட் சின்ன சின்ன நறுக்கியிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பீன்ஸ் நறுக்கியிருந்தேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட சேர்த்து உருளைக்கிழங்கு நறுக்கி வச்சுருந்தேன். கூடவே பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட சேர்த்து கடைசியாக பார்த்தீங்கன்னா பட்டாணி வந்து ஊற வச்சுருந்தேன், பச்சை பட்டாணி, அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். குருமாவுக்கு இன்றைக்கி நான் என்னென்ன காய் ஆட் பண்ணணும் நினச்சேனோ அதை எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். ப்ரெஷர் குக் எப்படி அப்படின்னா, ஹை ஃப்ளேமில் 1 விசில் வந்தோடனே ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்க வேண்டியதான். நம்மளோட காய் எல்லாம் நல்லாவே வெந்துடும். அதுக்கு மேலே வச்சிங்க அப்படின்னா சில நேரம் பார்த்தீங்கன்னா காய் வந்து ரொம்ப குழஞ்சிரும், அதனால 1 விசில் வரையும் வச்சா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் குக்கர் லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் வச்சிடுறேன். வச்சதுக்கு பிறகு ஹை ஃப்ளேமில் 1 விசில் வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டாக 1 விசில் வந்துட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணது பிறகு ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆகட்டும். அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாரில் 1/4 கப் போல் சின்ன சின்ன நறுக்கி வச்ச தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் போல் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். அதோட சேர்த்து 2 டேபிள் ஸ்பூன் போல் பொட்டுக்கல்ல ஆட் பண்ணிக்கிறேன். அதோட சேர்த்து முந்திரிப்பருப்பு 8 லேருந்து 10 ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கூடவே பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் 5 ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரம் இன்னும் அதிகமாக தேவைப்பட்டுச்சுனா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட் ஆட்டம் அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குக்கரில் ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. என்னோடய லிட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணால் நம்மளோட காய் ஆல்மோஸ்ட் நல்லா வெந்துருச்சு. மறுபடியும் ஹை ஃப்ளேமில் வச்சு இதை குக் பண்ணிக்கலாம். 2-3 நிமிஷம் வரையும் குக் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் ஆட் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு வாட்டி டேஸ்ட் பார்த்துக்கிறேன். டேஸ்ட் பார்க்கும்போது உப்பு பத்தாமல் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நான் ஆல்ரெடி வெங்காயம் வதக்கும் போதே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருந்தேன், அதனால் மறுபடியும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் வரை குக் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு நான் 5 நிமிஷம் வரையும் நல்லாவே குக் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி அதுக்கு மேலே ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளோட ஒயிட் குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சுட சுட ஒயிட் குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ஒயிட் குருமா பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்பாத்தி, பரோட்டா இல்லை பூரியோடு சேர்த்து சாப்பிட்லாம். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சுட சுட ஒயிட் குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒரு பவுலில் ஆட் பண்ணிட்டேன், மேலவே கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். கூடவே பார்த்தீங்கன்னா பூரியும் சுட சுட ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒயிட் குருமாவை டேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ 1 பீஸ் எடுத்து ஒயிட் குருமாவில் டிப் பண்ணிவிட்டு நான் சாப்பிட்டு பார்க்குறேன். ஒயிட் குருமாவோட டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியோட சந்திக்கிற வரைக்கும் பாய்.